ஹாய், வெல்கம் டு ஓவிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா 7 கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம வந்து ரெசிபி மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடினோம் அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன வீடியோவாக பார்க்கலாம். அப்படியே எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரையும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்குறதும் நீங்களாக தான் இருக்கும். இப்போ வாங்க 7 கப் கேக் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு பார்த்துடலாம். 1 கப் கடலை மாவு, 1 கப் பால், 1 கப் நெய், 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 4 நாளுக்கு இதே கப்பில் 3 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு யூஸ்வலாக ஏலக்காய் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் வேண்டான்னா விட்டுடலாம். 4:3. ஸோ நம்மளுக்கு வந்து 7 கப் ஆச்சு. இதுதான் வந்து 7 கப் கேக்குன்னு சொல்லுவோம். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு திக்கான பேனை வச்சுக்கோங்க. பேனில் வந்து ஃபஸ்ட்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ வந்து கடலை மாவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கியாச்சு. இது கூடவே அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சுகர் சேர்த்துருக்கோம், கூடவே பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து நான் வறுக்கலை, அந்த மாய்ஸ்சர் வந்து போயிடுங்கிறதுக்காக. உங்களுக்கு தேங்காய் வேணும்னா வறுத்த கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி இது 2 நிமிஷம் வணங்கட்டும், அப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நெய் எடுத்து வச்சிருந்ததையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது வந்து கல்லில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும், அது வரைக்கும் நல்லா வணக்கிட்டே இருங்க. இது வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எந்த பிளேட்டில் போட போகிறோமோ அதில் கீ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது பார்த்தோம்னா கல்லில் ஒட்டாமல் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து இது பிளேட்டில் ஊற்றிடலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம இது பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது லைட்டாக சூடாகட்டும், அப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா இது நல்லா சூடாறிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம இது பீஸ் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட் பீஸ் எடுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அப்புறம் நெக்ஸ்ட் எல்லாம் ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நல்லா மைசூர் பாவை விட நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வாங்க நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி கிருஷ்ண ஜெயந்தி பண்ணினோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4:00 இருக்குங்க. ஈவினிங் நல்ல மழை, அப்போதான் கோலம் போடலாம் அப்படின்னு கலர் பவுடர்லாம் ரெடி பண்ணி வச்சு எடுத்து வச்சுருந்தோம். நல்ல மழை வந்து சாரல்ல பார்த்தீங்கன்னா நிலவு வரைக்கும் ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கிருஷ்ணரை வர வைக்கிறதுக்கு ஒரு கோலம் போட்டுட்டு அதில் பொட்டும் பூவும் வச்சு கிருஷ்ணர் பாதங்கள் போட்டிருக்கேன் வீட்டில். நம்ம இங்கிருந்து எங்கே சாமி கும்பிட்றோமோ அது வரைக்கும் ஃபுல்லாக போட்டுகிட்டே போகணும். நான் ஹால்லேருந்து சாமி ரூம் வரைக்கும் ஃபுல்லாகவே போட்டுட்டு போனதாக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லைங்க, நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன்.
இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சாமி ரூம் வரைக்கும் வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம கிருஷ்ணரோட ரெண்டு பாதமும் போட்டிருக்கோம். இங்கே வந்து கிருஷ்ணரோட படம் வச்சு நம்ம பூஜை பண்ணியிருக்கோங்க. கிருஷ்ணருக்கு வந்து பிடிச்சமான பட்டர், தயிர், பால், நெய் இது முன்னாடி வச்சுருக்கேன். பிளேட்டில் பிரசாதம் பார்த்தோன்னா கொஞ்சமாக இனிப்பு அவுல், 7 கப் கேக் நம்ம பண்ணினது, முறுக்கு, பொட்டுக்கடல உருண்டை, சீடை. சீடை வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் இல்லைங்க, ஸோ நான் முறுக்கு மாவுலேயே கொஞ்சம் எடுத்து உப்பு சீடை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அவல் பாயாசம். இது எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், வேணும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் பார்த்தோன்னா ஒரு 5 வெரைட்டி வையுங்க, இல்லை 7 அந்த மாதிரி தான் வைக்கணும். வாழைப்பழம், ஆப்பிள், கொய்யா, போமோக்ரானேட், ஆரஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வைக்கிறதா 5, 3, 7 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சைடில் அப்படியே சாமிக்கு எப்போ கும்பிட்றதுக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு தேங்காய் பழம் உடச்சி கும்பிட்டோம். ரொம்ப கிராண்டாலாம் இல்லைங்க, சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இவர் தாங்க எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர், அவ்வளோதாங்க. இது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.